கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நேடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்பது நிறைய குடும்பத்திலே ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த வீடியோவை நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. நம்மள்கிட்ட யாராவது நீங்கள் அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டீங்களா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்களா என்று நம்மள்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துவிடும். இந்த செய்தி மூலமாக நாம் தெளிவாக நமக்குள்ளே பரிசுத்தாவியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நிறைய குடும்பத்திலே அந்நிய பாஷையை பேசாமல் இருக்கிறாங்க. அந்நிய பாஷைங்கிறது ஆவிக்குரிய 9 வரத்தில் ஒரு வரம். ஆனால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. யோவான் சுவிசேஷம் 16:8 அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஹாலேலூயா. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். பலவிதமான உபத்திரத்தின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட கண்டித்து உணர்த்துவார். ஹாலேலூயா. அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் அவர் எந்த காரியங்களை கண்டித்து உணர்த்துவார் என்பது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது ஆவியில் வளர மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அவர் வந்து பாவத்தை குறித்தும், பரிசுத்தாவியாக நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு ரெட் அலர்ட் மாதிரி இருக்கும். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட டக்குன்னு உள்ளிருந்து பேசுவார், இது தப்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ளிருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், நமக்குள்ளே கேட்கும், இது தப்பு, இது செய்கிற தப்புன்னு சொல்லி நமக்குள்ளே அந்த அனுபவம் காணப்படும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், முதல்ல பாவம், பரிசுத்தாவியாக நமக்குள்ளே இருக்கிறார் என்பது நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாவம் பண்ணக்கூடாது, அக்கிரமமான காரியம் செய்யக்கூடாது, அநீதியான காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது, தீமையான காரியம் நம்ம செய்யக்கூடாது, துன்மார்க்கமான காரியம் நம்ம செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. நம்ம ஏதாவது சப்போஸ் சின்ன தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே இருந்து தப்பு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஏவப்படும். ஹாலேலூயா. அவர் வந்து முதலாவது பாவத்தை குறித்தும், ரெண்டாவது நீதியை குறித்தும். நாம் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட நாம் எல்லாருமே நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய கட்டளைக்கு, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். விசுவாசத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவி நீதிமானாக மாற்றப்படுகிறோம் என்பதை பரிசுத்த ஆவியே நமக்குள்ளே உணர்த்துவார். இன்னுமாக கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்றாலே நம்மளை பரிசுத்தப்படுத்திய ஆவியானவர். ஹாலேலூயா. நாம் இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் எப்படி நம்மளை வழி நடத்துவார் என்று நாம் பார்க்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார். அது ஒரு முக்கியமான காரியம். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே சத்திய ஆவியானவர் வந்தால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் என்ன என்ன மாற்றம் இருக்கும் என்பதையும் நாம் நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும், எதற்காக பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார், நாம் இந்த பூமியிலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் பரிசுத்தவான், இந்த பூமியிலே நாம் பரிசுத்த ஜாதி, பரிசுத்தமாக வாழ வேண்டும், அதற்காக நமக்கு கற்று தருவார். நீ பாவம் செய்யக்கூடாது, இது தவறான காரியம், இது மீறுதல் பாவம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்குள்ளே கண்டித்து உணர்த்தி கொண்டிருப்பார். ஹாலேலூயா. அவர் வந்து பாவத்தை குறித்தும், எதற்காக பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார்,
நாம் இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ வேண்டும். இரண்டாவது, நாம் சத்தியத்துக்குள்ளே நடக்க வேண்டும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்தியத்தின் பிரகாரமாக நடக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. நமக்குள்ளே பரிசுத்தாவியாக இருக்கிறார் என்றால் நாம் பொய் பேச மாட்டோம், நாம் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நாம் நடக்க ஆரம்பிப்போம். ஹாலேலூயா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நமக்குள்ளே பரிசுத்தாவியான இருந்தால் சுயமாக யாரும் பேச மாட்டார்கள். ஹாலேலூயா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி நாம் நித்திய ஜீவனுக்குள்ள எப்படிலாம் பிரவேசிக்க வேண்டும், நாம் இந்த பூமியில எப்படிலாம் நீதிமானாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். ஹாலேலூயா. வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியம் என்ன? நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாம் எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமா வாழ வேண்டும். நாம் இந்த பூமியில தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்குள்ளே பரிசுத்தாவியாக இருந்து நமக்குள்ளே போதிப்பார். ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, நீதியை குறித்தும் இந்த பூமியில நாம் எப்படி எப்படிலாம் வாழ்கிறோம் என்பதை நமக்குள்ளே பரிசுத்தாவியாக இருந்து நமக்குள்ளே போதிப்பார். அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த பூமியில நாம் பாவத்தை வெறுத்து அக்கிரமத்தை வெறுத்து மனம் திரும்பி நாம் நீதியை பின்பற்றி வாழும்போது நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம். பாவத்தை வெறுக்காமல் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து பரிசுத்தாவியனை எப்படி கண்டித்து உணர்த்துவார்? மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவார். ஏன் கண்டித்து உணர்த்துறார்? அநீதியான காரியங்களை பின்பற்றினால் தேவனுடைய தண்டனை இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவார். மனம் திரும்பும் போது விடுதலை தருகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியான இருந்தால் சகல காரியத்திலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. எப்பொழுது விடுதலை உண்டு? மனம் திரும்பி கீழ்ப்படியும் போது விடுதலை உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்க வழி நடக்கும் போது, அவர் உங்களுக்கு சகல காரியத்திலும் போதித்து நடத்தும் போது, நீங்க பரிசுத்தமான மாற்றப்படுகிறது மாத்திரம் அல்லாமல் நீதிமான மாற்றப்படுகிறது மாத்திரம் அல்லாமல் நீங்க பரலோகத்துக்குள்ள பிள்ளைகள். ஹாலேலூயா. நியாய தீர்ப்பையும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுடைய தண்டனை, தேவனுடைய கோபம் எல்லாம் வெளிப்படும். அந்த நாளை குறித்து உங்களோட பேசுவார். ஹாலேலூயா. இந்த நாளிலும் இந்த செய்தி மூலமாக நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் இருக்கிறதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய குடும்பத்துக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியான இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுறது ஆவியில 9 வரங்களில் ஒரு வரம். ஹாலேலூயா. நமக்குள்ளே பரிசுத்தாவியாக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். நமக்குள்ளே பரிசுத்தாவியாக இருக்கும் போது என்ன மாற்றம் இருக்கும் என்பதை நான் மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்குள்ளே பாவத்தை குறித்தும் நாம் பாவம் செய்யும்போது தவறு என்று கண்டித்து உணர்த்திற பரிசுத்தாவியனவர் நமக்குள்ளே இருக்கிறார். முதலாவது. ரெண்டாவது, நீதியை குறித்து நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் இது நீதியா இது அநீதியான்னு சொல்லி நமக்குள்ளே பேசி கொண்டிருப்பார். மூணாவது, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு வரப்போது மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவார். ஹாலேலூயா. இந்த நாளிலும் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த செய்தி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த செய்தி மூலமாக உறுதி செய்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. இந்த செய்தி தேவனுடைய நாம மகிமைக்கென்று உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும், எங்களுடைய மற்ற வீடியோக்களை ஒருவேளை நீங்கள் பார்க்க வேண்டும் விரும்பினால் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி என்ற சேனலில் நீங்கள் டைப் செய்து பார்க்க முடியும்.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. அமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.